முன்னாடி இந்த சிக்ஷாவல்லி ஆயிருக்கோம். சிக்ஷாவல்லியில ஆரம்பத்துல சாந்தி சொல்லியிருக்கார், பிரம்மவல்லியிலே நாம சாதாரண சொல்றது இந்த சகனாவை ஒப்பு சொல்லியிருக்கோம். ஆனா பாஷிகார சொல்றது இந்த ரெண்டு சாந்தி இருக்கு, அதாவது சம்மவித்ரகாவும் இருக்கு சகனாவை ஒப்பு சொல்லியிருக்கோம். ரெண்டு சாந்தியும் பிரம்மவல்லிக்கு ஆரம்பத்துல ரெண்டு சாந்தி மட்டும் படிச்சிருக்காங்க. நமக்கு சாதாரண சம்பிரதாயத்தில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல சண்ணமுத்திரகாம் இருக்கு, கடைசி கட்டிருக்கு சண்ணமுத்திரகாம் இருக்கு, அது முடிஞ்சு போச்சு சிக்ஷா அப்படின்னு இருக்கு. இப்போ பிரம்மதாசனத்தோட ஆரம்பிச்சு வெறும் சகனாவோசு ஆரம்பத்துல கடைசிக்கு சகனாவோசு. ஆனா சகனாவோசு மாத்திரம் இல்லை, இங்க ரெண்டு சண்ணமுத்திரகாமும் இங்க சேர்ந்துருக்கு. இங்க பிரம்மதியுடைய ஆரம்பத்துல சண்ணமுத்திரக சகனாவோசு ரெண்டு சாந்தியம் இருக்கு. முதல் சாந்தி சாமான்யமா எல்லா இடத்துலயும் தேவையான ஒரு சாந்தி சொல்றது. அதாவது என்ன குருவுக்கும் சிஷியனுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரணத்தினால பிரமாதத்தினாலையோ வேற ஒரு காரணம் அவர் சொன்ன சொல்லக்கூடியதுனால போகணும், இது ஒரு காணப்படுவதாலே மனக்காண்டல் வந்துட போறதே அது வந்து விடாம இருக்கணுங்கிறதுக்காக சகனாவோசு இந்த சாந்தி இந்த சாந்தியும் இருக்கு. குரு சாந்தமா இருந்து அவகோஷம் பண்ணாதான் அந்த வித்தியானது சிவனுக்கு அளிக்கும், அதுக்காக இது தேவை. இன்னொரு சாந்தி படிச்சிருக்கு, அது என்னத்துக்காக கேட்டால் அந்த வித்திய பலவத்தாக ஆகணுங்கிறதுக்காக. யாஜ்ஞானம் பலவத்தியஸ்மா சாந்தாந்த கரணே குரு சக்க ஈஸ்வரேன அனன்யத்வா. இப்ப ஈஸ்வரன் வேற குரு வேற இல்லை. ஏன்னா இது எப்ப உபாதம் பண்ணலாம்னா குரு பிரம்மத்தை உபதேசம் பண்றாருன்னா அவர் கையிட்டு இருக்காரு. பிரம்ம வேத பிரம்மிங்க போது அவர் பிரம்மத்தை கையிட்டு இருக்காருன்னா அவர் அப்புறம் பிரம்ம பிரம்மமே தான் சரியா. அதனால ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால அவர் அவருடைய அனுகிரகம் இருந்தாக்கா நமக்கு பிரம்மளுக்கு என்பது கிடைக்கும். வகையில தேசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாந்தியும் அந்த விஷயம் நமக்கு கல்யாணங்கிறதுக்காக புத சாந்தி ரெண்டு சாந்தி பாவியன்பு பரிகாராய தன் மா மாவீ திடீரன் ஆத்மனோ பிரம்மகாம் யஸ்மான் பிரபக்ஷேபி. அதாவது இங்க தன்மா மாவி தத் வக்கார மாவி அப்படின்னு பிரயோகம் இருக்கு. அதாவது அந்த பிரம்மம் என்னை ரஷித்தது ஆவீத்த பாஸ்கன் பூதகாரம் பூதகாரம் அது என்ன ரஷிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வரப்போகுது. இவங்க வரத்துக்கு அப்புறம் முன்னாடியே ரஷிச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ரஷிக்கிறேன் அந்த பிரம்மா. முன்னாடியே ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அது கரெக்டா இருக்கு. அம்மாமா வந்து தன் வட்டாரம் அவர்கள் என்ன ரசிக்கட்டும் குருவையும் ரசிக்கட்டும் அதையும் சிஷ்யம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது அது நியாயம். ஏன்னா இதனால தான் வெற்றி கருத்தரா ரசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க என்னன்னா அது என்ன அவர் அவரை ரசிச்சாச்சு அப்படின்னு சொல்றது இந்த சாந்தியில எதுக்காக சொல்றது கேட்டால் உனக்கு தீர்மானம் ஆயிடுச்சுங்கிறது அதுக்காக சொல்றேன் ரசிச்சாச்சு. ஆத்மனோ பிரம்மதாங்கமா ஸ்வதசித்தாம் பிரவசியது. இது என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை கொடுத்து என்னை ரசிக்கட்டும்னு கேட்கலாம். என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை புதுசா கொடுத்தாதான் நீங்க என்ன ரசிக்கட்டும்னு கேட்கலாம். எனக்கு ஏற்கனவே சிங்கமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் எனக்கு தெரிய போறது இல்லை, அதனால ஏற்கனவே ரசிச்சு அதனால இது புதுசா ரசிக்கிறது இல்லை. ஆயிருக்கும் சுத்தமான பிரம்மஸ்வரூபத்தையே தெரியப்படுத்துறதுனாலே புதுசா ஒரு பிரம்மஸ்வரூபத்தை இது கொடுக்க போறது இல்லையானோ அதனால இது ரசிக்கிறது எனக்கு ஏற்கனவே சிங்கமா இருக்கிறதுனால ஆவி அப்படின்னு பூத்த காலத்தில் ஆத்தியந்த பரிகாராக
பிரம்மமாவி திடீரம் சொன்னதுனாலே கிடையாது. இது புதுசா ஒரு பிரம்மஸ்வரூபத்தை கொண்டு நம்ம பிரம்மமாக ஆக்க போறது இல்லை, நம்ம ஏற்கனவே இருந்துட்டு பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடியது. ஆத்மோ பிரம்மதாம் யஸ்மா ஸ்வதஸ்திக்காம் பிரவக்ஷேஸ்மி. காமாதயோ யதஜ்ஞானம் தஜ்ஞானா ஸ்யாத் காமத அகஸ்பரம் தத்ஐகாத்மம் வக்ஷ்யதே அஜ்ஞான ஹஸ்மத். இப்ப இந்த வள்ளியுடைய சங்கேபமா இதனுடைய தாத்பரியம் என்னன்னு இருக்கும். பூர்வகாண்டத்தின் உள்ள சம்பந்தத்தையும் இது சொல்லுவோம். பூர்வகாண்டம் கர்மகாண்டத்துல எத்தனையோ கர்மாக்களும் இருக்கிறது. இத்தனை கர்மாக்களும் இருக்கிறது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காக அந்த பலம் நமக்கு அபேட்சிதமான பலமாகத்தான் இருக்கும். அப்ப நமக்கு அந்த பலத்துல ஒரு ஆசை வந்தால் அந்த பலத்தை அழுகிறது சாதனத்தை சொல்லி கொடுக்கறது சொல்லி. அப்ப அது என்ன பண்றது, இதுவரை சொன்ன சொல்லி சொல்லி கொடுத்த சாதனங்கள் மூலமாக நம்முடைய காமனைய நாசம் பண்றதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கல, காமனைய பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி. இந்த காமனையும் எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம், நம்ம ஆசைப்பட்ட பொருளை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது வழி சொல்லி கொடுக்கிறது, ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறது. ஏன் ஏன் அப்படி இது இப்போ வரக்கூடிய அடுத்த ஸ்ருதி இருக்கு, அடுத்த சாதம் இது காமனையும் இல்லாமல் வரவும் கட்டுறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம் கர்மகாண்டத்துக்கும் தியானகாண்டத்துக்கும். அது ஆசைக்கு ஒரு சாதனத்தை சொல்லி கொடுக்கறது ஆசையை வளர்க்கவே வரும். இப்படி ஆசையை பூர்த்தி பண்ணிக்கலாம், இந்த ஆசை வந்தா இது பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். இது ஆசையே வராமல் இருக்கிறது வழி, இது என்ன வழி பண்றது, ஆசை வராமல் இருக்கிறது அது பாக்குறது, இந்த ஆசை வரத்துக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சு அதை நாம நிறுத்தி பண்ணிட்டோம். ஆசையை இல்லாம எல்லாமே அதான் என்ன சொல்றது, காமாதையோ அஜ்ஞானம் எந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாததுனாலே ஆத்மஸ்வரூப விஷயமான அஜ்ஞானத்தினாலே காமாதிகள் ஏற்படுகிறது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றால்தான் அந்த அஜ்ஞானங்கிற காரணம் போனதுனாலே ஆசையே இல்லாமல் ஒருத்தனாக முடியும். நிறைய சாப்பிடக்கூடியவனுக்கு கஸ்மரகா அஸ்மரகா அபாகரான இந்த ஞானம் சாப்பிட்றதுக்காகவே வந்திருக்கு. என்னத்தை சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு. மிருத்தி 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 மிருத்தியாக என்ன பண்றது, அஜ்ஞானத்தையும் சாப்பிட்டு அஜ்ஞான அஜ்ஞான கஸ்மரம் தன் அதிகாரம் சொல்லப்படுது. மங்களாச்சரணம் பண்ற நானாகரகம் அனந்தியம் பிரத்யேகம் அபிக்ரியம் அநாதேயம் அசேயம் நமஸ்தஸ்மின் கதாவிஷே. இந்த உத்தரவுகளுடைய தாற்பயம் இந்த சொல்றாரு காமாதேவோ எதஞானாச்சாரியில. இப்ப சொல்றது ந அநாகரம் ந ஐதிஹ்யம், அதாவது அநாகரம்னா பவிஷ்யத் காலத்துல வரக்கூடிய இதுவரை வரல உங்களை வரப்போகுதுன்னு அநாகரம்னு சொல்லுவோம். பவிஷ்யத் காலத்துல ஃபியூச்சர்ல நமக்கு சிந்திக்க போறது அதெல்லாம் அநாகரம்னு சொல்றது. ஐதிஹ்யம்னா ஏற்கனவே நடந்து இருந்துச்சு பூதகாலம், இது ரெண்டுமே இல்லாதது ஆத்மஸ்வரூபம். பூதகாலத்து பிரச்சது ஆகாமத்துக்கு பவிஷ்யத் காலமும் பூத காலமும் இந்த ஆத்மாவோட சம்பந்தப்படாது, ஒன்றுமே படலை. அன்னியத்திர பூதாச்ச சத்யாச்ச அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை இந்த அநாகரம் அமைதிக்கும் எது பிரத்யத்து நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இது அதுவும் ஏகம். ஐயங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனா ஆத்மா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. ஒரே ஆத்மஸ்வரூபம் அவிக்ரியம் எந்த விதமான விசாரமும் இல்லாதது அநாதேயம் அகேயம், அது நம்மளால தூக்கி தூக்கி தள்ளி விடவும் முடியாது, வேண்டாங்க ஆனந்தம் பண்ண முடியாது, அதை எடுத்துக்கோங்க நம்ம தெளிக்கவும் முடியாது. இது ரெண்டுக்கும் விஷயம் இல்லாமல் இருக்கேன். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றேன். சதா திருஷேனா
பிரகாசஸ்வரூபம் எல்லாத்தையும் பார்க்கறது சாட்சியா இருந்திருக்கு. எப்போதுமே ஒரு நித்திய சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நமஸ்காரம். அதாவது ஒரு வஸ்து நம்மளை காட்டிலும் வேறானதாக இருந்தாலும் அந்த வஸ்துவை நம்ம வேணும்னு சேர்த்துக்கலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லலாம். நம்மளே நாமே ஆத்மஸ்வரூபத்தையே தள்ளவும் முடியாது எடுத்துக்கவும் முடியாது இல்லையா? ஐக்கியமா இருக்கிறதுனால அனாதேயம் அனுபாதம் அசேயம் அனுபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாதேயம் அசேயம். இது மேல சிக்ஷா வள்ளிக்கும் இந்த வழியில உள்ள விஷயத்துக்கும் சதாதிஷேனா நித்திய சைதன்யம் எப்போதும் எப்போதும் திருஷ்டி பார்த்துட்டே இருக்கு. ஒரு நாளும் அந்த கண்ணம் கூடல பார்த்துட்டே இருக்கு, பிரதாசிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச காலம் பிரதாசிக்காமல் இருக்குங்க சொல்லுங்க. அதனால எப்போதும் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் முன்னாடி சொன்னது என்ன சொல்றது, நம்ம சிக்ஷா வழியில பார்த்தோம்னா அது வந்து பிரம்மத்துக்கு சரியா சொல்லிக்கிறது, அதாவது பிரம்மஸ்வரூபத்தை சொல்லுவீங்க. மேல் கொண்டு பிரம்மஞானத்தை சொல்லணுமே, அது முன்னாடி வந்து தன்னை தயார் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு வேண்டிய அந்த சாதனத்தை சொல்லிக்கிறது. எப்படி இருந்தால் இவன் வந்து பிரம்மஞானத்துக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்னென்ன கர்மாக்கள் எது பண்ணலாம், நாட்டில் அதை பண்ணணும், குரு உபதேசம் பண்ணுறாங்க, வேற சிக்கத்தை ஏகாகிரப்படுத்துறதுக்காக சில சாதாரணப்பட்ட உபாசனங்கள் எல்லாம் சொல்லிருக்கு. அது பிரம்ம உபாசனம், பிரம்ம இல்லாத உபாசனம், அவரோட பல உபாசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த கர்மாக்கள்னாலையும் நிஷ்காம கர்ம அனுஷ்டானத்தினாலும் உபாசனையாலையும் எவனுடைய சித்தங்கிறது சுத்தமாகவும் ஏகாகிரமாகவும் ஆயிருக்கோ அப்பேற்பட்ட அதிகாரிக்கு பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக இந்த தெரிவிக்கிறதுக்காக இந்த அடுத்த பிரம்மவல்லிங்கிறது அப்படிங்கிறத சங்கதியை சொல்றார். அதனால முதல்ல சொன்ன சிக்ஷாவளிக்கும் இருக்கும் ஒரு காரியக்காரணமாக இருக்கு. அது மூலமாக வந்தவன் இந்த இந்த அதிகாரியாக அந்த சந்தர்ப்பம் அந்த தர்மாரட்சணம் பண்ணிடவனுக்கு இந்த திருமணம் அடையத்திற்கு யோசிக்க வருகிறது சொல்ற. அதுல இருந்து நிச்சயமாக ஆரம்பத்துல ஒரு பலம் வரும். அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய பலத்துல ஆசை இல்லாமல் இருந்தாங்க தெரிஞ்சுக்கணும். சித்து சித்திங்கிறது வேற மோட்சத்துல கொண்டு போய் இருக்கக்கூடிய பலம் வரும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த பலத்துல ஆசைப்படுத்தாம அதோட நம்மளுடைய கர்மம் தீர்ந்துடும். அதனால என்ன சொல்றது, இந்த முதல்ல வரக்கூடிய பலம் இருக்கு, இந்த பலத்துல இருந்து இவன் விரக்தனா இருந்துட்டான்னா பெரிய பலத்தை குடிக்கிறான். அமிர்த அமைவா அப்படின்னு சொல்ற மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய முதல் பலத்துல நம்ம ஆசை இல்லாம இருக்கணும். அக்ரஜான லாபா, இந்த லாபம் இருக்கு, முதல்ல வரக்கூடிய அந்த பலம் இருக்கு, அதிலிருந்து அவன் விரக்தி அடைஞ்சிருக்கணும். ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னா, பையனே இல்லாம ஒருத்தன் எடுத்தான்னு சொன்னா பையன் பிறக்கணுங்கிற ஆசை எடுக்கணும். சொன்னது பையன் பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை வருமா? கர்மோத்பவம் ஃபலம் தத்தம் இது விஜய விரக்தோ நரகாபியதா. மூணு பிரமாணங்களை கொண்டு பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், இந்த மூணு பிரமாணங்களையும் கொண்டு உபயோகப்படுத்தி கர்மாவால உண்டாகக்கூடிய பலமானது நிச்சயமாக க்ஷயம் அடையக்கூடியது, க்ஷயத்தை அடையக்கூடியது தீர்மானம் அடைகிறமா
அது தீர்மானம் பண்ணியாச்சுன்னா நமக்கு நித்திய பலன் வேணுங்கிறதுனால அனித்தியமான இந்த பலத்துல வைராக்கியம் காணாமல் நரகத்துல யாருமே ஆசை விடாது வைராக்கியம் நரகங்கள சட்டம் துக்கத்தில் விடுறது அப்படின்னு சொன்னா சரி வேண்டாம் அதுக்கு போகாம இருக்கிறது வழியை பார்ப்போம். அந்த மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய அந்த பலத்துக்கு போகாமல் இருக்கிறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வைராக்கிய சாதனத்தை சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, பிரம்மஸ்வரூபம் சொன்னோம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை இப்ப ஒரு சந்தேகம் வருது, கர்மாவாக வரக்கூடிய ஒரு பலம் அது கழித்தரையும் அடைஞ்சிடும் அனித்யம் அப்படின்னு சொன்னா ஞானத்தினால் வரக்கூடிய பலமும் அப்படித்தான பலம்னு சொன்னா புதுசா வரக்கூடியதான பலம் சொல்லுவோம். அது கர்மாவால இருந்தாலுமே ஞானத்தினால இருந்தாலும் அது அனித்தியமா தானே இருந்தாலும் ஞானத்தினால வரக்கூடிய பலம் மாத்திரம் நிச்சயமாக இருந்துவிடும் அப்படின்னு எந்த வரலாம். அது சொல்றாரு ஞானத்தினால பலன் ஒண்ணும் வரக்கூடியது, நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆபரணத்துக்கும் தெரியுறவர்தான் அறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை நிவர்த்தி பண்றது அதுதான். அதை பலம் சும்மா சொல்றது, அதனால இந்த பலம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பலம் இல்லை, அதனால இதுல கடமே கிடையாது நிச்சயமான பலம் இது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஞானங்கிறது ஒரு எந்த வசதியும் உண்டு பண்ணாங்க. ஞானத்துடைய காரியம் என்னன்னா அது அஜானத்தை போக்கும் அழகான ஒரு வஸ்துவை உண்டு பண்றதுக்கோ அதை நாசம் பண்றதுக்கோ ஞானத்தை சாமர்த்தியும் கிடையாது. அதனால தியானத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் நிச்சயமான பலமாக இருக்கலாம். அதுக்கு அந்த அதுக்கு உபகாரமாக இருக்கக்கூடியது தியாகேவகி தத்யேஷமாகவும் மோட்சதாதன முக்தமும் எஜதைவகி தத்யேயம் எத்து பிரத்யப் பரம் பரம். அதனால இந்த தியானம் வரத்துக்கு இவன் எல்லா ஏஷணங்களையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணினாத்தான் பிரத்யகாரமாக எஜதைவகி தத்யேயம் எத்து பிரத்யப் பரம் பரம். அதுக்கு பிரமாணமாக எஜதர்மம் அதர்மம் ச எடுக்கலாம் கைஷ்மசாத்தியம் விஜ்ஞாய நிசேஷம் கர்ம சாதனம் தியாக சாதனத்தஸ்மாத் பிரத்யஜானிய திரவத்தரே. அங்க அப்படிப்பட்ட அதிகாரி சொல்றதுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆரம்பத்திலே அதிகாரி யாரு சன்னியாசி ஞானத்தினால அந்த பலன் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த அஜ்ஞானங்கிறது முழுமையானதுதான். உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வஸ்துவாக இருந்தால் அது எப்போதுமே நிச்சயமாக இருக்க முடியாது. அதே சமயத்துல எது உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டா நிச்சயம் 18வது
கிரியமானத்துவம் சதுர்ப ஆகாசையோடு நித்தியம் என பவம். அதாவது எந்த காலத்திலையுமே அது இருக்கும் சொல்ல முடியாதோ எந்த காலத்திலுமே இது சட்ட கிடையாது, அப்பேற்பட்டவர்களும் ஒன்றாகாது. அதே சமயத்துல நித்தியம் பவனம் இருக்கு, எந்த காலத்திலையுமே அது இல்லாம இருக்க முடியாது, இல்லாம போகாது. இருந்து எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்துவும் எப்போதுமே இல்லாத வஸ்துவும் எந்த கர்மாவும் ஞானமும் எதுவும் அதுக்கு உற்பத்தமாக சொல்லுங்கிறாரு. இதனாலும் அதுக்கு உற்பத்தி வராது. அதுக்கு உதாரணம் அபுஷ்டம் ஆகாச வஸ்துவம் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எந்த காலத்திலும் இல்லாததுனால ஒரு கர்மாவால் ஆகாச வஸ்துவத்தை உற்பத்தி பண்றாங்கன்னா முடியாது. அதே மாதிரி ஆகாசத்தை இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு கர்மாங்கிறது இதை ரெண்டையும் புத்தி எது இருக்கோ அதுதான் உற்பத்தி. என்ன சொல்ல வந்தார்னா நாசகோ வித்தியே பாவகா நாசாவோ வித்தியே பாவகா. அசத்தோ எப்பவுமே இல்லையோ அது வந்து எந்த காரணத்திலேயே காரணங்கிறதுனால அதை உண்டாக்க முடியாது. எது முக்கியமான இருக்கோ அது இல்லாமல் பண்ண முடியாது, அதை உற்பத்தி பண்ண முடியாது. அதனால சொல்ல முடியாது, பிரவர்த்தனையே சொல்ல முடியாது.
ஆனால் அந்த பிரம்ம ஞானத்துக்கு சாதனமான ஒரு சிரவணமானார்கள் ஒரு விசாரத்துல இந்த பிரவிற்கு தானாக ஏற்படும். இதை தெரிஞ்சென்றால் இந்த பலம் உண்டு அப்படின்னு சாதனத்தை போதிக்கிறது. அது சாதனம் தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு எது அதுல பிரவிற்கு தானாக உண்டாகுது. இதுக்காகவே லக்ஷணோக்தி இதுல அடுத்த வகையில அவர் வந்து என்ன சொன்னார், அதிக சுகமோ கிரந்தி பிரம்மஸ்வரூபத்தை எனக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்தா அவர் என்ன பண்ணார், அது சில சாதனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தது பிரம்மத்துக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி கொடுத்து சுகவாழ்மான் சூழ்காந்தாங்க அப்படின்னு ஒரு கதத்தலன் இதை சொல்லி கொடுத்தது. இதை நீயாவே தெரிஞ்சு போகணும். இவர் எதிராக வந்த பிரம்மஸ்வரூபத்தை இவர் தனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். ஆனா இவர் என்ன பண்ணார், பிரம்மஸ்வரூபம் சொல்லிக் கொடுத்தார். பிரம்மஸ்வரூபத்துக்கு இந்த லட்சணத்தை கிடைக்கிறது, இந்த லட்சணத்தை நீயாவே கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது ஞானத்தாலே கிட்டு வந்த போது நேரடியா ஞானத்தை கொடுக்கல, ஞானத்துக்கு சாதாரணமாக லட்சணத்தை கொண்டு அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லுறது ஜிஜ்ஞாசு லட்சணோக்தியா யதோவாங்கிட்ட சொல்லி, இது பிரம்ம ஞானத்தை இவங்க பிரவிற்த்தி, அதாவது அந்த ஞானத்தை அடையிறதுக்கு எது சாதனமோ அந்த சாதனத்துல தானே ஒரு பிரவிற்த்தி பண்ணி எது விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு சொல்லி அது அந்த மாதிரி லட்சணத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறது. யதோவாதிமான பூதாச்சாரிய அதுக்காக லட்சணம் சொல்லியாச்சுன்னா இந்த லட்சணம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும்னு ஆசை வந்தார். ஆனா அது விசாரம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிரம்ம வழியில பார்த்தோம்னா இந்த பிரம்ம இதுல பிரம்மஸ்வரூபத்தை எப்படி சொல்லிக் கொடுக்குறது, நேரடியா இது பிரம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆனா அந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் தான் பண்ண வேண்டிய கேட்டு நேரடியா இல்லாமல் தான் சொல்லி கொடுக்கும். நியாயமா உபநிஷத்துல பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கணும்னா எப்படி போதிக்கணும், கோமதி இதுதான் போதிக்கலாம் இல்லையா, வேற விதமா போதிக்கிறது இந்த மாதிரி கிடைக்கின்றாத்தான் மோசம் வரணும். அவங்க பொன் தகவல் எதுவும் அவள் உபதேசம் பண்ணாக்க அவங்க மாதிரி ஒரு போதம் ஏற்படும். இந்த ஜானத்தினால இதுதான் உபநிஷத்தில் உள்ள பிரக்கிரியை. இங்க பிரம்மதி ஆசனோதி படம் அப்படிங்கிற இந்த பிரக்கிரியை எங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. விசாவாசி உபநிஷத்திலிருந்து ஆரம்பிச்சு எந்த உபநிஷத்துல போனாலும் போதிக்கக்கூடிய விஷயத்துல வித்தியாசமே கிடையாது. இது கதிசாமான் அப்படின்னு சொல்றதாக இங்கேயும் அதே சொல்லுவார் சொல்லுவார்க்கு சொல்லணும், முக்கியமா சொல்லுவார். ஆனா இது இங்க போதிக்கிறார் பிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆப்பனோட தரம் சொல்லுங்க பலத்தை சொல்லலாம். பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தான்னா அவன் பெரிய புகாரத்தை கிடைக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு மந்திரம் வந்து வியாக்கியானம் யார் தெரிஞ்சுன்றானோ அவங்களுக்கு சொல்லப்படும். புரியல இன்னும் புரியல. இத புரிய வச்சிருக்கா என்ன ஒரு வேலை பண்ணிருக்கு என்ன பண்றது, நமக்கு நன்னா தெரிஞ்ச சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சு மெதுவோ ஒரு தெரிஞ்சு இந்த சரீரத்தை தான் ஆகும் அப்படின்னு புரியுது. நம்ம நான்னா இதுதானே அப்படின்னு ஆரம்பிச்சு அதை மெதுவாக கழட்டி விட்டு அதுக்குள்ள பிராணங்களும் அதுக்குள்ள மனோமயம் விஞ்ஞானங்களும் ஆனந்தங்களும் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இதுதான் பிரம்மம். இது வந்து அந்த தத்துவத்தீக உபதேசம் பண்ணினா எந்த ஒரு பலம் வருமோ அந்த பலத்துக்கு வந்தாச்சு. நமக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆரம்பிச்சு ஜீவனை பத்தி அது உதாரணத்தை காமிச்சு அண்ணா ஜீவன் தான் ஜீவாத்மா தேகத்திலிருந்து எடுத்து மெதுவா பிரித்து பிரித்து கடைசியில இதுதான் பிரம்மபுச்சுன்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படி விசாரிச்சுன்னா அதே கதை தான் அந்த சொல்ற அதே விஷயம் இங்கே நம்பிடுறோம். அதை எப்படி சொல்லி கொடுக்கறது, இது விசார புரஸ்காரமா தான் சொல்லியா நேரடியா உபதேசம் பண்ணுங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து
கோஷ பிரவேசேனா பூர்வபூர்வ பிரகாணதாக பூர்வபூர்வ கோஷம் மொத்தம் அஞ்சு கோஷம் இருக்கு. பூர்வபூர்வ கோஷத்தை பிரகாணதாக விட்டு அதை தியாகம் பண்ணிட்டு அதுக்குள்ள பிரவேசம் பண்ணி என்ன கிடைக்கிறது உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை சகல காரணங்களும் தானங்கள் தெரிஞ்சு நம்மளுடைய தேசங்கிறது அதுவும் சாதனம் தான் அனுஷ்டானம் அனுஷ்டானம் தேசம் அதுக்குள்ள எல்லாம் தியானம் அப்போ ஒவ்வொரு தோஷத்தையும் நிறுத்தி கொண்டு கடைசியில பிரம்மஸ்வரூபத்தை இப்ப போதிச்சா பிரம்மவித ஆத்மோதி பரம்னு ஒரு பலத்தை சொல்லி இந்த ஆத்மஸ்வரூபத்தை தொழில்கள் என்ன பலத்தை கண்டா இவனுக்கு என்ன பலம் கிடைக்குது இன்னும் கிடைக்கல ஆனா ஆத்மஸ்வரூபத்தை தெரியுங்கன்னா எந்த பலமும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டா யாருமே கிட்ட வரும் இல்லையா. அதுக்காக ஆரம்பத்துல சொன்னாலாம் பிரம்மவித ஆத்மோதி இவன் யாரு விசாரம் பண்ணி இதை தெரிஞ்சுக்கணுமோ அதிகாரி இருக்கானே அவனுக்கு ஆசை பெரிய பிளக்கி இல்லாத ஒரு நல்ல பிளக்க அடையணும் ஆசை. அந்த ஆட்சி எப்படி இருந்துட்டு அவிக்கோந்த அவங்க அவிக்க இருக்கிறதால அவங்க வந்து அந்த ஆட்சி இந்த பிறந்தல நமக்கு வந்து அமைப்புமா இருக்குன்னு சொன்னா முக்கியமா ஏதாவது இருக்காங்க அந்த அப்பலாம் நமக்கு கரெக்டா தேவையே அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்தால் அனந்தமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தான் ஆத்ம ஞானத்தை தவிர்த்து வர முடியும். அதுக்காக இது சொல்லலாம் அதாவது இந்த மருந்து சாப்பிட்டேன்னா என்ன வளரும் அப்படியா என்ன தெரிஞ்சா போட்டேன் இதுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. அகங்காரியா இதை சொல்லலைன்னா இதுல தவிர்த்து வராது. அதுக்காக
இதை சொன்னாதான் வரும் சொல்லுறாங்க. இப்ப நம்ம கிரகிப்போம் என்ன கிரகிப்போம்னா பிரம்மஜானம் அப்படின்னு உண்டாகும் போது பிரம்மஜானத்துக்கும் அந்த பலத்துக்கும் ஒரு சாத்திய காரணமாகும் காரிய காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். இது ஒரு பிராந்தி. இந்த பிராந்தியை உண்டு பண்ணியது இந்த சிந்தினா முன்னாடி தெரியாது பிரம்மஜானத்தால என்ன வர போகுது. ஆனா மோட்சத்துக்கும் பிரம்மஜானத்துக்கும் ஒரு சாத்திய காரணமாகவும் இருக்கு. மோட்சத்துக்கு காரணம் பிரம்மஜானம், ஆரம்பத்தில் அதாவது இந்த கிணறு வெட்டும் போது அதுல அடியில கொஞ்சம் ஜலம் வந்தாலும் இன்னும் நிறைய வார்த்தையாக வெட்டிட்டே இருக்கும். வெட்டினால என்ன அதுல இருந்து சேர் எல்லாம் மேல படிஞ்சிடும், மேல சேர் படிஞ்சு இந்த சேர் படிஞ்சிருக்கேன். இது அனிஷ்டம் இல்லையா? இப்ப கிணறு வெட்டினதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ஜலத்தினால இதை பிரச்சாரம் பண்ணிடும். கிணறு வெட்டினதுனால சேர் படிஞ்சிடும், கிணறுடைய அதனுடைய பலம் வந்தவுடனே இது அந்த ஜலத்தினால இருக்கிறது. அந்த மாதிரி இது கூப்பஸ்தானம். அந்த மாதிரி ஆரம்பத்துல ஒரு சின்ன சாந்தி உருவது இருக்கு. இந்த மாதிரி காலிகாரம் இருக்கிறதாக ஒரு சாந்தி. அந்த சாந்திய இதுவே தேசமேவ அதிகிற சமயத்துல பூர்ணமான போதும் வரும் காலத்துல அந்த சாந்தி தானாவே இதாகிடும். அபிலாஷம் ஒரு ஆசைங்கிறது ஆனாகவே வருது. சதக அபிலாஷம் சத்தியவ விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை நான் விஷயம் இருக்கணும், அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிருந்தோ அந்த விஷயத்தை அடைஞ்சேன்னா நான் வந்து கொஞ்சம் கூட துக்கமே இல்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சு எதா சொல்றாங்கன்னு கேட்டா மோசம்னா என்னன்னு கொஞ்சம் தெரியாது. அங்கெல்லாம் தெரியவே தெரியாது மோசம்னா என்ன. வந்தத்துல உள்ளவாறு மோசம்னா என்னன்னு தெரியணும், வந்தமே தெரியாது தெரியாது அது எந்த மோசம்னா தெரியப்படுது. அதனால மோட்சத்தை பத்தி தெரியாதவன் அதை பற்றி ஆசைப்பட முடியும். ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தானே அது நமக்கு வேணும்னு ஆசைப்பட முடியும். தெரியவே தெரியாது அதேபட்ட ஆசையே வர்க்கம் உண்டு அப்படின்னு தெரியாதவனுக்கு சொல்லுங்க ஐஸ்வர. அந்த மாதிரி மோட்சமும் ஒரு பெரிய புருஷார்த்தத்த நம்ம நினைச்சே பார்த்தது இல்லைன்னு சொன்னா அந்த விஷயத்துல ஆசை வராது. அப்படி இருக்கிறவனை பார்த்து இங்க வந்து மோசம் வாங்கினா இந்த தியானத்தை ஆத்ம தியானத்தை கொண்டாடி அப்படின்னு சொல்றதுலாம் அப்படி ஒரு முடிச்சுவே இருக்க முடியாது. அது சொன்னாலும் மோசமும் தெரியாது. ஆனா இப்படி தெரிஞ்சுக்கலாமே கொஞ்சம் கூட துக்கம் வராமே நிச்சயம் சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தாரா அப்படின்ற ஆசை சொதப்பிதுமா இருக்கா. கொஞ்சம் கூட துக்கம் இல்லாமல் எப்போதுமே சுத்தமாகவே நம்ம அறிவிக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் உண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசு சிந்தனை பண்ணி கண்டுபிடிச்சாரு. அதுதான் மோட்சம் அப்படிங்கறது தெரியாது. மோட்சத்துல அப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேணும்னா தெரியாது. ஆனால் எந்த துக்கமும் இல்லாமல் சுகமாகவே நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு.
அதனால அஜ்ஞான மோக்ஷ ரூபோகி கைவல்யாய பிரவர்த்தகே அதனால அவன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரான்னு சௌசியமா இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்காதா அப்படின்னு ஒரு ஆசை அவசியம் அவனுக்கு வரும். அந்த அதனால தெரிந்துகொள்கிறானோ அவனே இந்த பலத்தை அடைகிறான். ஆனா இப்ப இந்த வாக்கியங்கிறது ஒரு சூத்திரம், ஏன்னா இதுல பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தினுடைய வேதம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி, அவன் அடையறான்னு சொன்னா எப்படி அடையறதுங்கிறது எப்படி, அவன் அடையக்கூடிய அவனால அடையப்படக்கூடிய அந்த பெரிய புருஷார்த்தமான பலம் என்ன, நாலு சந்தேகம் இருக்கு, நாலு விவரங்களும் தெரியாது. பிரம்மம்னா என்ன தெரிஞ்சது, பிரம்மம்னா அவங்க இருக்கணும், அப்பதான் அதை தெரிஞ்சு அவர் பிரம்மம்னா என்னது, சூத்திரத்தையும் வியாக்கியானம் பண்ணாங்க, அது சின்ன விருப்பி மாதிரி பாஷன் வச்சிருந்தோம்னா இந்த
அடைகிறவன் பிரம்மனுக்கு இந்த ஒரு ஃபலத்தை அடைகிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் அவனுக்கு ஏற்பட்ட பிரம்ம ஞானங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். லோகத்துல ஒரு மூணு சொல்லுவான், வாழ்க்காரன் சௌசமாக இருப்பான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா, இந்த வாக்கிய சத்தியமாக இருந்தால் இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். என்ன, அவன் சௌசமாக இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு சேர்க்கக்கூடிய தனவான் அப்படின்னு சொன்னோம்னா, தனம் தான் அந்த சௌசியத்துக்கு காரணம், பரம புருஷார்த்தமா அந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு அவனுக்கு ஞானமே காரணம் அப்படிங்கிற அந்த சப்தத்திலேயே நமக்கு தெரியாது. ஒரு நியமம் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ரீதியில பார்த்தோம்னா, சாமர்த்தியா பிரம்ம வித்யாவு பரத்த அவாப்தி இவனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்ம ஞானம் இருக்கு. அந்த பிரம்ம ஞானம் தான் அந்த பரம புருஷார்த்தத்தை அவன் அடையறதுக்கு சாதனமாக இருக்கு. அந்த கர்மாவுக்கு பலனாக அதே மாதிரி அந்த பிரம்மஞானத்துக்கு பலமாக இவன் ஒரு மோட்சம் அப்படிங்கிற பரங்கிற பதம் இருக்கு. இந்த பரங்கிற பதத்துக்கும் பிரம்மாங்கிற பதத்துக்கும் அர்த்த வித்தியாசம் கிடையாது. அப்படியானா பிரம்மத்தை தெரிஞ்சவங்க பிரம்மத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்றது, பிரம்மத்தை அடைகிறதுன்னா என்ன, பிரம்மின் பாத்திர பரங்கிறாக்கின் அன்னதிக்கையே அந்த பிரம்மத்தை பிரம்மத்துடைய ஞானம் ஏற்படுறது இந்த ஞானம் வேற ஒரு தளத்தை சிக்கிக்கும்படியாக செய்யாது, வேற ஒரு தளத்துக்கு ஆகும் இல்லை. தசபோகமாக அனுஷ்டானத்துக்கு பலன் என்னன்னா தசபோக மாதம் சொல்ல முடியாது. தசபோக மாதங்கிறது வேற, சொர்க்கங்கிறது வேற. அப்ப தசபூர்ணமாக அனுஷ்டானங்கிற அந்த கர்மம் வேற ஒரு தளத்துக்கு தனியா இருக்கக்கூடிய ஒரு தளத்துக்கு காரணமாக இங்கே பிரம்ம ஞானங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறாக தனியா இருக்கக்கூடிய ஒரு தளத்துக்கு தேவரத்தன் அந்த கிராமத்துல இல்லாமல் அவன் வேற ஒரு கிராமத்துல இருந்தான்னா அவன் தேவரத்தனுக்கு அபியுக்தமான ஒரு கிராமத்தை அடையான். ஏற்கனவே அதே கிராமத்துல இருந்தானா நான் கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல தந்தை அந்த கிராமத்திலே இருந்துட்டு அந்த கிராமத்துல இல்லாமல் இருக்கான். அப்ப அந்த கிராமத்தை அடையான். அப்ப தேச காலாதி கம் தேவ பூர்வீகா அவாப்தி இருக்கு. ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போறான், அவன் இருக்கிற இடம் அடைய வேண்டிய இடம் வேற யாரு. அதே சமயத்துல வேற காலம் இருக்கும், இந்த காலத்துல இவன் இங்க இருக்கான், இன்னொரு காலத்துல அங்க இருக்கான், எல்லா காலத்துலயும் ஒரே உயிர்கள் இருக்காங்க அடையாது. இப்படிதான் லோகத்துல
பிராப்திங்கிறது உண்டு. ஆனா பிரம்மத்துக்கு தேசகான சேதமே கிடையாது. இந்த தேசத்துல அந்த தேசத்துல இல்ல, இந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல இல்ல அப்படிங்கிறதுலாம் இல்லையே. அப்ப பிரம்மத்துக்கானவன் அந்த பிரம்மத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. அது சொல்ற இதுக்கு வந்து திருஷ்டாந்தம் சொல்லலாம். சர்வாத்மனோ கிளனாசிக்கா தசமஸ்யேவ மோனகா பஞ்ச ஸ்வந்தமயா கேட்டுக்கு அகமஸ்மிக்கு யுத்தமா கிடையாது. அந்த பத்தாவது மனுஷன் அந்த பத்தாவது மனுஷன் ஏன் அந்த பத்தாவது மனுஷன் இருந்தாங்கிறது எப்படி கிடைக்குது? குழந்தைவான மனுஷன் பத்தாவது மனுஷன் ஏன் அப்ப வந்து அவன தசமஸ்தி எப்படி சொல்லி கொடுத்தவன மறந்து போனதுனால அஜ்ஞானத்தினால தானே தனக்கே தொலைஞ்சு போனாயிருக்கான், இல்லாதவனாயிருக்கான். ஏன் இப்ப கிடைச்சதுனால ஞானத்தினால கிடைச்சவனாயிருக்கான். இப்படின்னா எப்படி இது? இவன் தன்னை விட்டு எங்கேயாவது வலிஞ்சு போக முடியுமோ? இந்த தசமகா தானாவே இருக்கக்கூடிய அந்த சுரூபம் தன்னை விட்டு கழிச்சு மறந்து எங்கேயாவது ஓடுறது தனக்கு அப்படி இருந்தா மோகத்தினால இந்த மாதிரி வரலாம். மோகத்தினால அஜ்ஞானம் போச்சு. இதுவே தான் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராப்தி, தசமஸ்வரூபத்துக்கு பிராப்தின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இது என்ன ஆச்சுன்னா பஞ்சது அன்னமயாத்தியும் அகமஸ்மிக்கு யுத்தமாம். நிஜமான ஆத்மஸ்வரூபம் மறந்துருக்கு, அது அநாசமாக இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு இந்த பஞ்ச கோஷங்கள்ல இருந்து ஆத்ம புத்தியை நாங்கள் எடுத்து பண்ணுவோம்னா இதெல்லாம் ஆத்மா இல்ல, ஆத்மா இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அப்ப என்ன ஆகுறது? நிஜமான ஆத்மஸ்வரூபம் கிடைச்சதாக நிர்வாண ஆத்மஸ்வரூபம் இருக்கும் போகல இருந்துட்டு வலிச்சு போகவே போகவில்லை. இருந்தாலும் அவனுக்கு ஆத்ம புத்தி வேற இடங்களில் ஏற்பட்டதுனால நிஜமான ஆத்மா மறந்துடுச்சு. சுத்திய ரகசமாக ஒருத்தன் பார்த்துட்டான்னா அந்த சுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சுத்தி தான் இங்க இருக்கு. ஆனா இவன் பாக்குறத ரகசமா பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்துல இங்க ஏதாவது சுத்தி இருக்கா இல்லையே? அப்ப நான் என்ன இருக்கிற சுத்தி அவனுக்கு இல்லாததாக அப்ப எப்போ அந்த சுத்தி மூலமாக எடுத்துக்கிறோமோ சுத்தி எடுத்துருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் விஹாரி அதிசாரத்தினால இதற்கு அனாசம் மறைந்து போயிருக்கு. பிரம்மனா அஜ்ஞானதா பத்திசேக அஜ்ஞானஹான உண்மைதான். இந்த ஜானத்தான வரப்போறது தவிர வேற ஒன்றும் புதுசா புதுச வரப்போது கிடையாது. மருந்து சாப்பிட்டதுனால இவனுக்கு என்ன கிடைச்சது? ஆரோக்கியமான ஆத்மஸ்வரூபம் ஆரோக்கியம் கிடைச்சது. ஆரோக்கியங்கிறது என்ன? ரோகம் இல்லாத ஆத்மஸ்வரூபம் தான். ரோகம் இல்லாத ஆத்மஸ்வரூபம் இந்த வியாதி வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருந்திருக்கிறது. அப்ப சுவாவ சித்தமாகவே அப்ப சுவாவ சித்தமான அந்த வஸ்துல இவன் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ரோகங்கிறது ஒரு புதுசா வந்தது. புதுசாக வந்த இந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணினதுனால இவனுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைச்சது அப்படின்னு இல்லாட்டா ஆரோக்கியங்கிறது அடைய வேண்டிய இருக்கு. அதே மாதிரி மோக பிரசம்சமாத்திரம் மோகங்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினுடைய நிவர்த்தி மாத்திரம் தான் இந்த ஞானத்தினுடைய பலம். அதனாலேயே பரமபுருஷார்த்தம் விதிக்கிறது. அதனால நியோகோ மனாதபி இந்த விதிக்கு தேவையில்லை. ஒரு கர்த்தவிய அசேஷ ஆனந்த
மகத்தாக இல்லாமல் குட்டியாக ஒரு உட்பலம் இருக்கலாம், சுதந்தி இல்லாமல் இருக்கலாம். ஆக இதெல்லாம் விபரீதமான சுமங்களுடைய உட்பலமே உண்டு. ஆனா இந்த இடத்துல சத்தியம் சொன்னோம்னா சத்தியம் இல்லாத ஒரு பிரம்மம், தியானம் இல்லாத ஒரு பிரம்மம், அந்தவத்தாக ஒரு பிரம்மம், இடையப்பட்ட பிரம்மம் கிடையாது. அதனால இந்த விஷயத்து விசேஷம் பற்றி நேரடியாக சொல்லக்கூடாது. முதல்ல இந்த வாக்கியத்துல பார்க்கும் போது இது எதுதான் விசேஷமான சொல்லிருக்கு, எது விசேஷம் அப்படிங்கறத விசாரம் பண்ணும் போது பிரம்மங்கிறது இது முக்கியமானதா, பிரம்ம விதான நோக்கி தரங்கிற பிரம்மத்தோட பிரயோகம் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு முன்னாரு. அதனால பிரம்மத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி சொல்லும் போது இந்த வாக்கியத்துல பிரம்மா அப்படிங்கிற இந்த பதம் முக்கியமான இந்த விசேஷம். அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய பதமாக இருக்கு சத்தியம் ஞானம். இந்த மூணு பதம் பிரம்மம்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உபயோகப்படுவதில்லை. ஆனா நீளம் மகத்து சுகந்தி சுகந்தி அப்படின்னு சொல்றோமே இது உப்பலம்னா என்னன்னு தெரிவித்துட்டாங்க. உப்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீளம் மகத்து சுகந்தி அப்படின்னு தெரியாது. இது வேற இந்த விசேஷ விசேஷம் காலத்தும் இந்த சொல்லக்கூடிய விசேஷ விசேஷம் காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வெடிகரன் வஸ்து விசேஷம் விசேஷம் பிரம்மாந்தரா ஹிருதயத்துவத்தை விசேஷம் பிரம்மத்தை விசேஷம் தெரியுமா சத்தியமான பிரம்மம் அப்படின்னு சொன்ன போல இருக்கு. அப்ப அசத்தியமான ஒரு பிரம்மம் கிடையாது, சத்தியமா இருக்கக்கூடிய பிரம்மம் விசேஷம் போட வேண்டிய அவசியம் என்ன எப்போதும் ஒரு நியமம் இருக்கு. நம்மளும் வெடிக்காராம் விசேஷம் அர்த்தவர்கள் ஒரு ஒரு வஸ்துவை நம்ம பல அதுக்கு குணங்களெல்லாம் சொல்லி விசேஷம் போட்டு சொல்றோம். சாஸ்திரத்துல விசேஷம் போட்டு ஒரு வஸ்துவை சொல்றது அதுக்கு என்ன காரணம் எதுக்காக இந்த விசேஷம் போடுறது விசேஷம் போடலாம் என்ன கருத்து அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால அந்த விசேஷம் இல்லையா இந்த மாதிரி போகும் காந்தியாசி அதிகாசி இது சொல்லலைன்னா இந்த மாதிரி நீளமுப்பலம் ஆனாயா அப்படின்னு
ஏன் நீலம் கொண்ட உத்தலமானவன் போறாங்கன்னா வேற உத்தலத்தின் அதுக்காக அப்படின்னு எனக்கு பலன் சொல்லும். அப்ப அந்த மாதிரி இங்க ஏதாவது பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டா இங்க சொல்லக்கூடிய இது விசேஷ விசேஷமாகவும் வேற மாதிரியான விசேஷ விசேஷம் இது அந்த மாதிரி விசேஷ விசேஷமாகவும் இல்லை இது லட்சிய லட்சணம் பாவம்ங்கிற விசேஷ விசேஷமாகவும் லட்சணம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வஸ்துவ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சத்தங்கள் உபயோகப்படுத்தினா அந்த லட்சத்தை பொருந்தமான சரியா புரிஞ்சு முடியுமோ அத்தனை சத்தங்களை கொண்டு வந்து உபயோகம் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்துல தேவதற்கன் ஒருத்தன் இருக்கான் என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது இதுல யாரு தேவதற்கன் கண்டுபிடிக்கிறதுக்காக தெரிவிக்கிறதுக்காக ஒருத்தன் இது யாரு தேவதற்கன் அப்படி சொல்லும்போது இவன் அங்க இவனுக்கு சுலபமா தெரியும்படியாகவும் இருக்கான் புரிஞ்சுக்கூடியதாகவும் அதே சமயத்துல இவன் சொல்ல எத்தனை பதங்கள் போட்டால் இவன் தேவதத்தனை புரிஞ்சுக்க முடியுமோ அத்தனை பதங்களையும் இவன் கரெக்டா செய்ய அதுக்கு இவன் சொல்றானா சத்ரி குண்டலி வாசத்ரி அப்படின்னு ஒரு சத்தம் காதல குண்டலம் நல்ல வேட்டி வஸ்திரங்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு மூணு தளம் போடுறது ரெண்டுல ஒண்ணு போட்டா போறாதான்னு கேட்டா இன்னொரு சத்திரம் உள்ளவன் இருக்கலாம் அந்த அந்த கூட்டத்துல அந்த வஸ்துவா அந்த எதிராளி புரிஞ்சு முடியுமோ அத்தனை பதங்களை செய்யறது இது வந்து ஏங்கிட்ட சொன்னா இருக்குங்க அப்படிங்கிற கேள்விக்கு இடம் அப்ப அப்படி சொல்லும் போது இதுல ஒரு கத்து இருக்கு விசேஷண விசேஷத்தில் சதி தோஷ பிரசஞ்சே லட்சிய லட்சணத்தாயான்னு லட்சிய லட்சணத்தாயான்னு நகுபோத்திர மனாகதி லட்சிய லட்சணகாந்தது பிரம்மங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது லட்சியஞானந்தம் மூணு தடவை சொன்னாங்க அவனுக்கு புரியும் அதுக்காக சொல்லணும் ஐம்பத்தி ஒன்பது அறுபதுக்கு வாங்க அறுபதாவது சத்தியம்னு எதுக்காக போகுது சத்திய சப்தத்துக்கு விவரம் ஐம்பத்தி ஒன்பதுல சது பிரந்த ரூபா எது ரூப மன்ன சதாதன நல்ல பிரபத்தியதே சத்தியம் தஸ்மா காரிய விலக்கணம் நாளைக்கு மாறிடு வேற ஒரு ரூபத்தை அடைஞ்சிருக்கோ அப்படின்னு சத்தியம் இப்போ சொல்றது நாளைக்கு அதை மாத்தி சொல்றதுன்னு சொன்னா அது போய் மாற்றிக்கொண்டாங்க மாறுதல் அடையறதோ அது அத லோகத்துல சத்தியம் சொல்றது எது மாறுதல் அடையாமல் இருக்கோ அது சத்தியம் மாறுதலை எது அடையும் நம்ம வாக்காள சொல்ற சொல் சத்தியங்கிறது ஆனா வஸ்துங்கள் இது சத்தியம் நிச்சயம் சொல்றது எதை சத்தியம் எதை நிச்சயம் என்று சொல்லலாம் அப்படி பார்த்தா இந்த காரியம் காரணம் ரெண்டாவது இருக்கும் போது அந்த காரிய பதார்த்தம் இருக்கு இது மாறிடுது கடம்னு எடுத்துக்கோம்னா இந்த கடங்கிறது உண்டாகிறது கடமாட்டி இருக்கவே இல்லை மண்ணாக இருந்தது கடமா ஆச்சு அதுக்கப்புறம் அது கடமாகவே இல்லை வேற அது கொஞ்சமா கொஞ்சம் உடஞ்சிருச்சு வேற ஏதோ ஆயிடுது அப்ப என்ன இந்த கடங்கிறது பல பல விதமான மாறுதலை அடைந்தது உற்பத்தி ஆகும் போது இந்த கடன் வேற கலருக்கு இருந்தது அதுக்கப்புறம் அந்த வேற கலர்ல மாறி போச்சு ஏதோ ஒரு மாறுதல் அடைந்தது அப்ப என்ன சத்தியம் சொல்லப்படுறான்
மாறுதலை அடையாளத்து எந்த விதமான விசாரமும் இல்லை, எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கோ அது சத்திய சுத்தாரம். இப்ப லோகத்த லோகம் கூட சத்தியம் சொல்லக்கூடிய வாதம் இருக்கு, மாற்று மதத்துல தெய்வம் சத்தியம் சொல்றாங்க. ஆனா சத்திய சுத்தம் நினைச்சுட்டு இது பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்றோம்னா மாறுதலையே அடையாளது இல்லையே அதுதான் சத்தியம்னு சொன்னால், அப்படி இருக்கக்கூடிய பல அர்த்தம் பிரம்மத்தை தவிர வேற ஒன்று இல்லை எல்லாரும் சொன்னாங்க. ஏன் லோகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்கள் எல்லாமே, நம்ம பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே மாறுதல் அடைச்சிட்டே ஏதாவது ஒரு விதத்துல அதுல பரிவர்த்தனை ஏற்பட்டு அப்படி இருந்தால் இதே சத்தியம்னு சொல்றது சத்தியத்திற்கு வித்தியாசமா சொல்லுவோம். மாறுதல் அடையாதது சத்தம் அப்படின்னு சொல்றோம்னா இது காரியம் இல்லை, அதாவது பிரம்மத்துக்கு வேற ஒரு காரணம் கிடையாது. பிரம்மங்கிறது ஒரு காரணத்திலிருந்து உண்டான வஸ்து இல்லை. பிரம்மான் விவரிக்கணும். லோகத்துல எத்தனை பதார்த்தம் காரிய பதார்த்தம் விசாரமாக இருக்கோ அந்த விசாரம் இல்லையே பிரம்மங்கிறது அப்படின்னு தெரிஞ்சு இது சத்தியங்கிற பதத்தினால நம்ம புரிஞ்சுக்கணும். இது காரணமாக இருக்கலாமே, காரணம் கூட விசாரம் அடையாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். மண்ணுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மண்ணுங்கிறது ஜடோத்தி ஆனத்துக்கும் மண்ணாவே இருக்கு, அதுக்கப்புறம் மண்ணாவே இருக்கு, மண்ணுங்கிறது மண்ணாவே இருந்துச்சு, எப்பதான் மண்ணும் மண்ணாவே இருந்துச்சு, இந்த மாதிரி ஆனா அது காரணம் சொல்றது அந்த மாதிரி பிரம்மத்தை காரணம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வஸ்துவை உண்டு பண்ணாங்க. வஸ்துவ நமக்கு தெரியப்படுத்தும் இருக்கிறதும் தெரியும், ஆனா அந்த வஸ்து உண்டான தைரியம் சாஸ்திரம் காரகம் சாஸ்திரம் இருக்கிற வஸ்துல தெரிவிக்கின்ற இல்லாத வஸ்துவை உண்டு பண்ணாங்க உற்பத்தி ஆக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞானம் சம்பந்தமாக இது காரணம் இல்லை. அப்படின்னு கேட்டால் சாதனமான அப்படின்னு இது சைதன்யம் சரியாது.
ஜப்தி சாதனம் இல்லை ஏன்னா சத்யம் அனந்தம் ஞானம் பாவசாதனமேவாக சத்தியம் ஒரு பதம் சேர்ந்திருக்கு அனந்தம் இன்னொரு பதம் இருக்கு அதனால இந்த ஞானத்தை லோகத்துல பிரதித்த ஞானமாக எடுத்துக்க முடியாது லோகம் பிரதித்த ஞானத்தை எடுத்துக்கோனா அந்த ஞானத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஞானம் தெரிந்து கொள்கிறவன் ஒரு தெரிஞ்சுக்கிறன் சமாதானம் இருக்கும் அதுக்கு ஒரு விஷயம் அதாவது திருப்பிங்கிறது கூட திருப்பிங்கிறது வித்தியாசமானது அது வேற நாம் வேற மத்தியத்துல ஞானம் போடுவோம் ஆனா அப்படி சொன்னா இது எல்லாமே அந்த பரிச்சின்னாயிடும் இது வேற அது வேறன்னு சொன்னா பரிச்சு ஆனா பிரம்மத்தை சொல்லும் போது அனந்தம் கிடைக்கும் அப்படி ஆனால் நமக்கு லோக பிரபித்தமான ஞானத்தை காட்டிலும் வித்தியாசமான லோக பிரபித்தமானவும் இல்லை ஜென்மமான இடம் இருக்கு காரியமான இடம் இருக்கு அதே சமயத்துல அனந்தமானவும் இல்லை இந்த பிரம்மங்கிற ஞானம் வித்தியாசமானது சத்தியமாகவும் எப்பவும் ஏகரூபமாகவும் அனந்தமாகவும் இருந்திருக்கு இருக்குதான் இல்லாமல் இருக்கு மாறுதல் அடையாத மாறுதல் இல்லாத ஒரு விஷயம் பார்க்கிறோமா அனந்தம்னு ஒரு தடவே கிடையாது அப்படியான இப்படிப்பட்ட சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் உண்மையிலே வாக்கியம் பாட்டு
லோகத்தை பொய்யும் சொல்லுவோமோ அந்த பொய்யும் தப்பும் கலக்காத பொய்யும் கிடையாது. ஏதாவது ஒரு அம்ச சத்தமா இருந்தா என்ன ஆதாரமாக இருக்க பொய்யுக்கு ஆதாரமாக ஒரு சத்தம் இருந்தா ஒரு நடத்தத்தை போய் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சுத்தி இல்லை. நடிகத்தை காட்டில அந்த சத்தியம் போயிருக்கு. நடிகத்தை பொய்யும் சொன்னா அப்படி என்ன சத்தியம் அதனால பொய்ங்கிறது எப்போதுமே ஒரு உண்மையோட சேர்ந்ததா இருந்தா உண்மை இல்லாமல் இருக்கவே முடியாது. இவருக்கு எல்லா சாஸ்திரக்காரருமே ஒத்துக்கிறார். ஞானம் வந்து சமையா இருக்குமே சாந்தி வருது சொல்றோம். பூர்ணமா எல்லா அம்சத்திலும் சாந்தி ஒரு ஞானம் கிடையாது. தர்மியம் விஷயம் சர்வம் அவசானம் ரட்டாவிலிருந்து கருதுகிறார். இது எல்லாம் எல்லா அம்சத்திலும் பொய்யாக ஒரு ஞானம் கிடையாது. சர்வாம்சே சமா அப்படிங்கிறது சர்வாம்சே பரமார்த்தம் அனாலிருந்து நகரிக்கும் சத்தியங்களுக்கு அபத்தமும் எரிக்கிறதையும் ஒரு பொய்ய பொய்யும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதே மாதிரி ஒரு விஷயம் லோகத்துல இந்த பதார்த்தங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்றோம். சொன்னா நிச்சயம் அது எந்த நிச்சயத்தை கண்டா லோகத்துல ஒரு நிச்சயத்தையும் பாக்கலையே அதனால
அவை சத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த ரெண்டுக்கும் விரோதம் இருக்குல்ல, இந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் சத்திய பதார்த்தத்தையும் அசத்திய பதார்த்தத்துக்கும் விரோதம் இருக்கு. அந்த ரெண்டும் தெரிஞ்சுங்கிறது தெரிஞ்சுட்டுதான் காந்தத்தின்னு சொல்றாங்க. அதனால சத்திய பதார்த்தங்கிறது சர்வதா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சத்து சத்தியத்திலே கொஞ்சம் இல்லாதது பொய் இல்லாதது அப்படின்னு அர்த்தமா இதுலத்திலே இதனால இதற்கமும் ஒருத்தத்தோடு உள்ளது அப்படிங்கறதுதான் தெரியும். ஆனா அது தெரிஞ்சாங்கன்னா அதுவும் வேற இன்னும் இல்லைங்கிறது தானா தெரியும். அதனால சத்தியம் சொன்னாக்க பிரம்மத்தை சத்தியம் தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஆஃப் த சேம் கஸ்டுதா